நம்ம பாத்துக்கிற நிகழ்ச்சி நாகா ப்ரொபஷனல் இன்ஸ்டிடியூட் வழங்கும் நாளைய அறிடர் சிறப்பு கல்வி நேரலை நிகழ்ச்சி. இப்போ அந்த ஷோல கலந்துக்காக ரெண்டு சிறப்பு விருந்தினர் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. ஹார்ட்லி வெல்கம் சார். டாக்டர் பி முருகன் சார், திருச்சி காமர்ஸ் டீச்சர் அசோசியேஷனோட செக்ரட்டரி. ஹார்ட்லி வெல்கம் டு எஸ்டிவி சார். தேங்க் யூ. டாக்டர் பி நாகா சார், எம்டி ஆஃப் நாகா இன்ஸ்டிடியூட், வெல்கம் டு தி ஷோ. வெல்கம். என்னோட பேர் வந்து டாக்டர் பி முருகன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய வணிகவியல் ஆசிரியர் கழகத்தினுடைய செயலாளராக இருக்கேன். எங்களுடைய சங்கமானது பார்த்திங்கன்னா 2013 துவங்கப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் எங்களுடைய சங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். எங்களுடைய மோட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காமர்ஸ் மாணவர்கள் அதிகமாக பாஸ் பண்ணணும். காமர்ஸ் சப்ஜெக்டில் தேர்ச்சிக்கு அதிகமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, காமர்ஸ் டீச்சர் எங்களுக்குள்ளே கலந்துரையாடல் இருக்கணும். எங்கள் சப்ஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து அசோசியேஷன் ஆரம்பிக்க விட்டது மெயினாக. இதில் பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தை ஆரம்பித்தது டாக்டர் எம்ஆர் அசோகனுங்கிறவர் தலைவராக இருந்தார். நான் செயலாளராக இருக்கேன். இது பொருளாளர் வந்து இவர் ஜெய்சங்கர் சார் ஒருத்தர் இருக்கார், அவர் செயலாளர் இருக்கார், பொருளாளர் இருக்கார். எங்கள் சங்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் நாங்கள் ஒரு 20 மாவட்டத்தை நான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக 20 மாவட்டத்துலேயும் எனக்கு காமர்ஸ் சம்மந்தமாக எல்லாருமே ஒரு காமர்ஸில் சப்ஜெக்டில் ரீடிங்கில் உள்ளலாம் இருக்காங்க. இப்போ மதுரை மாவட்டம்னு சொன்னோம்னா முத்துசெல்வன் சார், நவநீதம் சார். திருநெல்வேலி மாவட்டம்னு சொன்னோம்னா டாக்டர் கணேசன். தென்காசி மாவட்டம்னா செல்வகுமார் சார். அப்படி உளுந்தூர்பேட்டை இது கள்ளக்குறிச்சினோம்னா டாக்டர் காதர் சார். அப்புறம் திருச்சி சென்னைன்னு சொன்னோம்னா ஆனந்தன் சார், கேப்ரியல் சார், இவங்களும் முக்கியமானவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு ஆத்தர் எல்லாமே எங்களுடைய அசோசியேஷனில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் புக் எழுதின உலோகநாதன், ஜெசில் சார், டாக்டர் ஜெனிட்ரா, இது மாதிரி முக்கியமான புக்ஸ் சண்முகசுந்தரம், ரமேஷ் சார், இவங்கெல்லாம் காமர்ஸ் புக்கு புதுசாக எழுதியிருக்காங்க. அந்த நியூ எடிஷனில் அவங்கெல்லாம் முக்கியமாக பங்கிட்டு இந்த காமர்ஸ் புக்கை நல்லா எழுதியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 2018 தான் ப்ளஸ் ஒனில் வந்து காமர்ஸ் புக்கு மாறுது. வணிகவியலும் மாறி இருக்குது, அக்கௌண்ட்ஸும் மாறி இருக்குது. அதே 2019 ப்ளஸ் டூ புக்ஸ் மாறிடுச்சுங்க. முந்தி பார்த்திங்கன்னா காமர்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட் தான் காமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த லேட்டஸ்ட் எடிஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 2018 பார்த்திங்கன்னா இந்த காமர்ஸ் புக்கு அண்டு ப்ளஸ் டூ காமர்ஸ் புக் ரெண்டும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு, அதாவது மாணவர்கள் வந்து எல்லாருமே விரும்பி படிக்கிற அளவும், அதே மாதிரி தமிழ்நாடு கல்வித்துறை என்ன பண்ணியிருக்குன்னா லேட்டஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து கூத்திட்டாங்க. புக்கை டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த புக்கை படித்தாங்கன்னா அவன் பிகாம்லாம் போய் ரொம்ப ஈஸியாக அவனால் ஹேண்டில் பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நல்லாவே அந்த புக்கு நல்லா எழுதியிருக்கிறாங்க. புக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு கூட விரும்பி வரக்கூடிய அளவு நம்ம காமர்ஸ் சப்ஜெக்ட் மாறிடுச்சு. கொஞ்சம் காமர்ஸ்னால் எல்லோரும் அப்படி ஒரு மாதிரியாது, சரிங்க கொஞ்சம் வீக்கனாக மட்டும் போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த வரல மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. நான் காமர்ஸ் 85 படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சயின்ஸோடு சரி காமர்ஸ் படிப்போமே, படிச்சுட்டு உடனே சிஏ போகலாமே, சிஎம்ஏ போகலாமே, சிஎஸ் போகலாம்னு ஒரு விழிப்புணர்ச்சியெல்லாம் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லா மாணவர்களுமே சிஏ ஆகணும் சிஏன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய அரசில் பார்த்திங்கன்னா 1,00,000 போஸ்ட் வேக்கண்ட் இருக்குங்கிறான். கட்டாயம் இந்த காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு அந்த பையன் போய் ஒரு சிஏ பண்ணாலோ சிஎம்ஏ பண்ணாலோ சிஎஸ் பண்ணாலோ கட்டாயம் உனக்கு வேலைவாய்ப்பு உண்டுங்கிற அளவு நம்பிக்கை வந்துருச்சு இன்றைக்கி அதனால் வந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போன ஆண்டு கூட தமிழ்நாடு அரசில் என்ன பண்ணாங்கன்னா கேட் எக்ஸாம் பற்றி ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடத்தி தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி எல்லாத்தையும் வர வச்சு இந்த கேட்டை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுத்தாரு. ஸோ அகையில் இப்போ என்னென்னா இப்போ இந்த லேட்டஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக விரும்பி வராங்க. எல்லாருமே இனிமேல் போகிற புக்கில் காமர்ஸு இடம் கிடைக்காது போல்டுகள் இடத்துலையும் அது மாதிரி ஒரு அளவு வந்துருச்சுங்க எல்லாருமே.